நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொடுத்துருக்கிறதுக்கே அவனை பாடுற போது தட்டுறதுக்கு தான். அப்படி தட்டுறச்சே உங்களுக்கு ரெண்டு பலன், அப்படி அக்குபஞ்சர் கையில் பிளட் சர்க்குலேஷனும் கிடைக்கும். விக்னேஷம் I'm not afraid.
என்ற தலைப்பிலே உங்கள் முன்னே உரையாற்ற வருகிறார்கள் கிடாம்பி நாராயணன் அவர்கள். இப்பொழுது மேடை அவர் வசம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆசை இதை பற்றி உபன்யாசமா? அதான் எல்லாருக்குமே தெரியுமே, எல்லாருக்கும் இருக்கக்கூடியது ஆசை. யாருக்கு ஆசை இல்லாமல் இருக்கு? ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்க ஆசை. மதுரையை அடுத்த சீவலிபுத்தூரில் அவதாரம் பண்ணினவள் ஆண்டாள், அவளுக்கு எதில் ஆசை இருந்தது? சீவலிபுத்தூரில் சேவை சாதிக்கக்கூடிய வடபத்திர சாயி பெருமாள், அந்த பெருமாளோடு பேசணும், அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த பெருமாளோடையே இருக்கணும்னு ஆசை ஆண்டாள் நாச்சியாக இருக்கு. அப்போ ஆசை அப்படிங்கிறது என்ன? ஆசை என்றால் பற்று என்று தமிழ் அகராதி தெரிவிக்கிறது. பற்று என்றதான சொல்லிற்கு பற்றுதல் பிடித்தல் என்றும் தமிழ் அகராதி தெரிவிக்கிறது. அப்போ ஆசை என்றால் பிடித்து கொள்ளுதல் அப்படின்னு சுலபமாக அர்த்தம் கிடச்சிடுறோம். இப்போ நமக்கு சந்தேகம் வரணும், பிடித்து கொள்ளுதல் என்று சொல்லித்தால் எதை பிடிக்கிறது? சரி, எதை பிடிச்சதுனால நமக்கு இன்பம் கிடைக்கும், எதை பிடிச்சதுனால நமக்கு துன்பம் வராமல் இருக்கும், இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். பார்த்த உடனே எல்லாத்து மேலேயும் தான் ஆசை உண்டாகிறது. ஆனால் எல்லா பொருள்னாலையும் நமக்கு இன்பம் உண்டாகிறதான்னு பார்த்தா ஒரு நாளும் கிடையாது. அதனால் துன்பமும் உண்டாகிறது, இன்பமும் உண்டாகிறது. அப்போ ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும், நாம் யாருங்கிறது முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்த்த உடனே எல்லாத்து மேலேயும் தான் ஆசை உண்டாகிறது. ஆனால் எல்லா பொருள்னாலையும் நமக்கு இன்பம் உண்டாகிறதான்னு பார்த்தா ஒரு நாளும் கிடையாது. அதனால் துன்பமும் உண்டாகிறது, இன்பமும் உண்டாகிறது. அப்போ ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும், நாம் யாருங்கிறது முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். அதுதானே எனக்கு தெரியலை, நான் யாருன்னு தெரிஞ்சால் அந்த உபன்யாசத்தையே வந்து உட்காந்து கேட்க போகிறேன், தெரியலையே என்னையும் சேர்த்தே சொல்லிவிடுறேன். இதுக்கு தான் பெரிய வாசம்னா. அப்போ நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா பெரியவாளை போய் கேளு, உனக்கு எதில் யோகியதை உண்டோ எதில் யோகியதை இல்லைன்னு அவர்கள் தெரிவிப்பார்கள். அப்பா உனக்கு இதுதான்ப்பா யோகியதைன்னு சொல்லுவான். அவன் உனக்கு இதான் யோகியதைன்னு சொன்னால் அந்த வஸ்து மேலே நம்ம ஆசை வைக்கலாம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி வருது, அவன் உனக்கு இந்த வஸ்து மேலே ஆசை வைக்கிறதுக்கு யோகியதை உண்டுன்னு சொன்னான், ஆனால் நாம் குவாலிஃபை பண்ணின்னு இருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரி, நம்ம குவாலிஃபை பண்ணிக்கலைன்னு சொன்னால் நம்ம குவாலிஃபை பண்ணிக்கணும். அப்போ முதல்ல ஒரு பொருள் மேலே ஆசையை வைக்கிறோம், இந்த பொருள் மேலே ஆசை வைக்கிறதுக்கு நமக்கு யோகியதை உண்டான்னு தெரிஞ்சுக்கணும். யோகியதை இருந்ததுன்னு அடுத்தது இந்த பொருள் மேல் ஆசை வைப்பதற்கு நமக்கு அடிப்படையாக என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். சுவாமி உன் உபன்யாசம் இதோட போதும், இதெல்லாம் யோசனை பண்ணியாக நம்ம ஆசைப்படுறோம். பார்த்த உடனேயே நமக்கு ஆசை வந்து விடுறது, அது சரியா தப்பா அதெல்லாம் யோசனை பண்ணுறதே கிடையாது. ஆசை வந்த உடனே எது மேல் ஆசைப்பட்டோமோ அது உடனே எனக்கு வேணும், இவ்வளவு தான் நம்ம சிந்தனை. இதுக்கு மேலெல்லாம் இதை படலாமா பண்ணக்கூடாதா நமக்கு குவாலிஃபை ஆகிருக்கோமா ஆகலையா இந்த விசாரம்லாம் நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது, பெரியவாகிட்டேயே இல்லை. அதனால தான் அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொன்னான், அர்ஜுனா எவன் ஆசையை விட்டானோ அவன் தான் உலகத்தில் பெரிய ஜானின்னு சொன்னான். சௌபரி அப்படின்னு ஒரு பெரிய ரிஷி ரொம்ப வருஷம் தபஸ் பண்ணினார், திடீர்னு ஒன்றா தோணினது இனிமேல் இந்த உலகத்தில் இங்கிருந்து தபஸ் பண்ணக்கூடாது, கடலுக்கு அடியில் போய் தபஸ் பண்ணுவோம்னு முடிவு பண்ணினார். கடலுக்கு கீழே போனார், 12 வருஷம் தபஸ் பண்ணினார். திடீர்னு ஒரு நாள் கண்ணை முடித்து பார்த்தார், அவர் முன்னாடி ஒரு பெரிய மீன் கூட்டமே போயின்னு இருந்தது. ஒரு பெரிய மீன், ஒரு சின்ன மீன், அதை விட சின்ன மீன், அதை விட சின்ன மீன், ஒன்று ஒன்றும் நல்லா அழகாக துள்ளி துள்ளி விளையாடுறது, ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்தார், கண்ணை மூடிட்டார், தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல், இந்த மீன் கூட்டம் இவ்வளவு அழகாக சந்தோஷமாக இருக்கே அவ்வளவுதான், அதுதான் ஆரம்பம். அடுத்த நாள் தபஸ் பண்ணுறவர் கண்ணை முழிச்சார், அதே மீன் கூட்டம் முன்னாடி போனது,
ஏன் இந்த மீன் கூட்டம் மட்டும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கு, ஏன் கூட்டமாக இருக்கு? அடுத்தது ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். தினமும் அந்த மீன் கூட்டம் போகும், பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாள் இவருக்கு தோணினது, நான் மட்டும் தனியாக இருக்கேன், இந்த மீன் இவ்வளவு கூட்டத்தோடு இருக்கேன், என்ன காரணம் நினைச்சார். உடனே கடல்லேருந்து வெளியில் வந்தார். எங்க எங்கேயோ கடலுக்கு அடியில் உட்காந்து தபஸ் பண்ணுறவர், எல்லாத்தையும் துறந்தவர், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் விட்டவர் நேர வெளியில் வந்தார். அவருக்கு தெரிஞ்சது என்ன காரணம், நாம் கல்யாணம் பண்ணிக்காமல் தனியாக இருக்கோம், அதனால தான் நமக்கும் கூட்டம் இல்லாமல் இருக்குது, புரிஞ்சுட்டார். இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக என்ன, இதுக்கு புஸ்தம் படிக்கணுமா, உபன்யாசம் கேட்கணுமா, கோவிலுக்கு போகணுமா, ஒன்றும் வேண்டாம். வெளியில் வந்தார். யார் இடத்துல பொண்ணு இருக்குன்னு கேட்டார். ஏன்னா அந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிள்ளை கூட கிடச்சிடுவான், பொண்ணு கிடைக்க கஷ்டம். அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னார், மாந்தாதான் ஒரு ராஜா இருக்கான், இக்ஷ்வாகு வம்சத்தில், அவனுக்கு 50 பெண்கள் இருக்கா, உமக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, அவனிடத்தில் போய் கேளும், குறைஞ்சது ஒரு பொண்ணையாவது உமக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான். ரொம்ப சந்தோஷம் உண்டானது. நேராக கிளம்பினார், மாந்தாதனுடைய அரண்மனைக்கு போனார். பெரிய ரிஷி, தாடி விஷயமாக இருக்கார், நிற்கவே முடியல, உடம்பு கிட்டு 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 நடுங்கிறது. ராஜா வந்தான், பெரிய ரிஷி வந்திருக்கார், கீழே விழுந்தான், சேவிச்சான், என்ன வேணும்? அவர் சொன்னார், அப்பா உன்னைத்தான் தேடி வந்திருக்கேன்னார். நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்குறேன், என்ன வேணும்னு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னார். பார்த்தான் ராஜா மேலையும் கிளையும் பார்த்தான், நிற்கக்கூட முடிக்கலை, தாடியும் மீசையும் கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்கிறார், இவருக்கு கல்யாணம் ஆசையா? சரி, கேட்கக்கூடாது, ஏன்னா அவரோ பெரிய ரிஷி, சபிச்சுடுவார், நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத கேள்வியெல்லாம் சொன்னான். இதே மாதிரி அழகான ஒரு பெரிய கல்யாணம் ஒருத்த உனக்கு கொடுக்குறேன், எவ்வளவு பணம் வேணுனாலும் கொடுக்குறேன், நீ நல்லா கல்யாணம் பண்ணிக்கும், சந்தோஷமாகும், நானே வந்து நடத்தி வைக்கிறேன்னு சொன்னான் ராஜா. சௌபரி சொன்னார், அப்பா அதெல்லாம் எனக்கே தெரியும், நீ பண்ண வேண்டாம், எனக்கு பொண்ணை நீ கொடுக்கணும்னு கேட்டார். இப்போ தான் முழிச்சுண்டான் ராஜா, போய் போய் இவருக்கா பொண்ணை கொடுக்கறது, வயசானவர், நிற்கக்கூட முடியலை, இவர் நம்ம பொண்ணை வச்சுட்டு என்ன பண்ண போகிறார் தெரியலையே. ஆனால் ராஜாவுக்கு பயம், கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் சபிச்சுட போகிறார். அவன் என்ன முடியனா, அழகாக சொன்னான், சுவாமி எங்கள் வம்சத்தில் ஒரு பழக்கம் உண்டு, எங்கள் குடும்பத்தில் எங்கள் பொண் யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் நாங்கள் சம்மதிப்போம், எனக்கு 50 பெண்கள் இருக்கா, என்னுடைய 50 பெண்களில் எந்த பெண்ணுக்கு உம்மிடத்தில் ஆசை வருதோ அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கும். இவன் ரொம்ப தீவிரமாக நினச்சிட்டான், இந்த தாடி மீசியமாக இருக்கிறது யார் பண்ணிக்க போகிறான், மிஸ்டர் யூனிவர்ஸாக இருந்தாலே கல்யாணம் பண்ணிக்க இன்றைக்கு 1000 யோசனையாக இருக்குது, பண்ணிக்க மாட்டேங்கிறான். உடனே இவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷம்ப்பா, இது போதும் எனக்கு, அந்த புறத்துக்கு வழியே காமினார். தாடியும் மீசையும் ஒரு காவலாளி வந்தான், நேராக அந்த புறத்துக்கு கூட்டின்னு போனார். அந்த புறத்துக்குள்ளே என்ட்ரி பாயிண்ட் இருக்கு, அங்கே நின்றார். குடுகுடு கிழவராக இருந்தவர் அப்படி ரொமான்டிக் யூத்தாக மாறினார். உள்ளே நுழைஞ்சார், 50 பொண்களும் ஓடி வந்தார். இவரை பார்த்த உடனே ஒத்தி சொன்னால், நான் தான் இவரை கல்யாணம் பண்ணிப்பேன், இன்னொருத்தி சொன்னால் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா, இன்னொருத்தி சொன்னால் கிடையாது, இவர் என்ன தான் முதல்ல பார்த்தா, நான் தான் பண்ணிப்பேன்னா, 50 பேருக்குள்ளேயும் சண்டை வந்தது. நேராக ராஜாவிடத்தில் போய் சொன்னான். ராஜா வந்து சேவிச்சான், சுவாமி நான் என்ன பண்ணுறதுன்னா, நீ கவலைப்படாதேனார், ஒரு சௌபரி 50 சௌபரியாக மாறினார், 50 அரண்மனைகளை கட்டினார், ஆச்சரியமாக 50 பெண்களோடய ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கார். காரணம் ஆசை. பெரிய ரிஷி, தபஸில் வசந்தவர், அனுஷ்டானத்தில் வசந்தவர், இந்திரியங்களை தன்னுடைய வசத்தில் கொண்டவர், கேவலம் ஒரு மீனை பார்த்தார், ஆசை வந்தது, மாந்தாதா வந்து கேட்டார், 50 பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தான், 50 பெண்களோட சௌக்கியமாக இருக்கார். திடீர்னு ஒரு நாள் நினச்சிட்டார், ஐயோ நமக்கு குழந்தை, 150 குழந்தைகள் பிறந்திருக்கு அவருக்கு. அவர் நினச்சிட்டார், ஐயோ நமக்கு குழந்தைகள் பிறந்திருக்க, இவாளுக்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தை பிறக்கணுமே, அதெல்லாம் பார்க்குற வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போமா, ஆசை வந்தது. உடனே அந்த ஆசை அதுலேருந்து அடுத்த ஆசைக்கு போனது, அந்த ஆசை அதுலேருந்து அடுத்த ஆசைக்கு போனது. அப்போ நினச்சிட்டார், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினச்சிட்டார், நம்ம இன்றைக்கி இவ்வளோ சௌக்கியமாக இருக்குமே என்ன காரணம்னு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஒரு ஃப்ளாஷ்பேக், என்ன ஞாபகம் வந்தது, கடலுக்கடியில் இவர் தபஸ் பண்ணிட்டுருக்கார், இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய மீன் கூட்டம் போனது, அதை பார்த்தார், ஆசை வந்தது, ஆசை வந்ததாலே வெளியில் வந்து கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணினதுனால என்ன ஆச்சு, இவ்வளவு வருஷமாக இவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாரே தப்போ பலம் அத்தனையும் கலையப்படுது. அப்படி நினச்சிட்டவருக்கு அப்போ தான் புரிஞ்சது, இவ்வளவு நாளாக நாம் தபஸ் பண்ணினோம், அந்த சக்தியெல்லாம் போயிடுதே, அதுக்கு யார் காரணம், கேவலம் அந்த மீன் கூட்டம் காரணமாக இருந்ததே. இந்த மீன் கூட்டமாக போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு வந்து ராஜாவிடத்தில் போய் கை நீட்டி கேட்டோமே, யாரிடத்துலையும் கை நீட்டாத ஒரு ரிஷி ராஜாவிடத்தில் போய் என்ன கேட்டார், பவதி பிக்ஷான் தேகி, எனக்கு உன் பொண்ணை கொடு. அங்கே தான் சொன்னால், எவன் ஒருவன் ஆசைக்கு அடிமையாக மாறுகிறானோ
அவன் உலகத்திற்கே அடிமையாக மாறுகிறான். ஆசாயாதே தாசாக ஏ தாசாக சர்மலோகசிய பார்க்குறோமே, ஆசை வந்து கொடுத்தோம், அவரை போய் கேட்குறான், சுவாமி எனக்கு கொஞ்சம் நீர் பண்ணக்கூடாதா, நீர் பண்ணக்கூடாதா, நீர் பண்ணக்கூடாதா, கண்டவன் காலையே விழறோம், என்ன காரணம், ஆசை. உடனே முடிவு பண்ணினார், பத்னிமார்களை பார்த்து சொன்னார், நான் தப்பு பண்ணிவிட்டேனே அப்படின்னார். அங்கிருந்து கிளம்பினார், நேர காட்டுக்கு வந்தார், சன்னியாசியாக மாறினார். இனிமேல் நமக்கு ஆசை வரக்கூடாது அப்படின்னு தீவிரமான மனசோடு திரும்ப தபஸ் பண்ண ஆரம்பித்தார். ஆக தபஸ் பண்ணின ரிஷி கெட்டு போனார், காரணம் ஆசை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பெரிய ஆச்சாரியன், சொந்த ஞானம் உண்டவருக்கு, நல்ல அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடியவர், தன்னுடைய சிஷ்யனை பார்த்து சொன்னார், பிள்ளாய் எனக்கு இந்த உலகத்தில் ஆசை போயிடுதுப்பா, ஆனால் போன ஜென்மாவில் நான் பண்ணின கர்மாவை நான் இப்போ அனுபவிச்சு தானே ஆகணும், அதை விட முடியாதே. நாம் எதை விட்டாலும் சரி, இன்றைக்கி நாம் எதை விடாமல் இருக்கோம் தெரியுமா, பர்த்தா பத்தினியை விட்டு விட்றான், பத்தினி பர்த்தாவை விட்டு விட்றான், ஆனால் இவா ரெண்டு பேர் எதை விட மாட்டா தெரியுமா, மொபைல் ஃபோனை மட்டும் விட மாட்டான். எங்கே போனாலும் நோ என்ட்ரிங்கிற இடத்துல கூட இதுக்கு என்ட்ரி இருக்குது. ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து சொன்னார், அப்போ அந்த உலகத்தில் எனக்கு ஆசை போயிடுத்தும், ஆனால் என்னுடைய கர்மாவை நான் அனுபவிச்சு தானே ஆகணும், அனுபவிக்கிறேன், ஆனால் அந்த உலகத்தில் இருக்கணுங்கிற ஆசை இல்லை, எனக்கு பிராணன் போக போகிறது, அடுத்தது எனக்கு ஒரு ஜென்மா உண்டு, அந்த ஜென்மாவில் நான் வந்து பறக்க போகிறேன், ஆனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா, நான் பறந்த உடனே என்னை நீ கொன்று விட வேண்டும். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு கட்டளை, அந்த காலத்திலேயே கொன்னுடுன்னு. சிஷ்யன் நடிக்கிறான், சுவாமி நான் அதை எப்படி பண்ண முடியும், நான் கவலைப்படாதே, நான் தானே சொன்னேன் அப்படின்னார். உம்மை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டான் சிஷ்யன். ஆனால் அவரோ கொல்லணும்னு சொல்லியிருக்கார், நான் 100% கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி உம்மை கொல்றது, நான் கவலைப்படாதே, நானே உனக்கு சொல்கிறேன்னார். ஆச்சாரியன் பிராணன் போனது, இவருக்கு இங்கே பிராணன் போனது. அதே சமயம் ஒரு பெரிய பன்றி கூட்டத்துக்குள்ள அழகான ஒரு பன்னிக்குட்டி வந்து பிறந்தது. அவர் சொல்லிட்டு போயிருக்காரா, அடுத்த ஜென்மாவில் நான் வந்து பிறக்க போகிறேன்னு பார்த்தான். பன்னிக்குட்டி தான் ஆச்சாரியனாக பிறந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டான். ஒரு பெரிய தடி எடுத்துட்டான். இவர் என்ன சொல்லியிருக்கார், என்னை கொன்னுடுன்னு சொல்லியிருக்கார் இல்லையா, நேர தடி எடுத்து தூக்கினான், அந்த பன்னிக்குட்டி மேலே அடிக்கிறதுக்காக கையை வாங்கினான். நில் அப்படின்னது பன்னிக்குட்டி, அடங்கி போயிட்டான் ஆச்சாரியன் குரல், ஆனால் பேசுறது பன்னிக்குட்டி. அப்படியே நின்னான் ஆச்சாரியன், பேசினார் பன்னிக்குட்டி வடிவில், என்ன பண்ண போறாய்னார், உமை அடித்து கொல்ல போறேன்னா, எதுக்காக பன்னிக்குட்டி கேட்டது. உடனே சிஷ்யன் சொன்னான், சுவாமி ஞாபகம் இல்லையா உமக்கு, ஃப்ளாஷ்பேக் சொல்லணுமா திரும்ப, போன ஜென்மாவில் நீர் எனக்கு ஆச்சாரியனாக இருந்தீர், இந்த உலகத்தில் ஆசை இல்லைன்னு சொன்னீர், ஆனால் என்னுடைய கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும், அதனால நான் பன்னிக்குட்டியாக பறக்க போகிறேன், பறந்த உடனே எனக்கு கொன்னுடும் நீர் தானே சொன்னீர், வாஸ்துவம் தான்ப்பா, ஆனால் என்னை பாறேன், பன்னிக்குட்டி என்ன அழகாக இருக்கேன் பார்த்தியா, பன்னிக்குட்டி என்ன அழகாக இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னார். அந்த பன்னிக்குட்டியுமே அந்த ரூபத்து மேலே அந்த வடி வழக்கில் அவருக்கு ஆசை வந்தது. சிஷ்யனை பார்த்து சொன்னார், இந்த பாரு, நான் சாக்கடையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி, இந்த ஜென்மாவை நான் அனுபவிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, என்ன நீ கொல்லக்கூடாதுன்னு சொன்னார். மூணாவது, பரதன் ஒரு பெரிய ராஜா, ராஜாவாக இருந்தாலும் ஆசை இல்லாமல் இருந்தான், எல்லாத்தையும் விட்டான், நேராக காட்டுக்கு போனான். காட்டில் போய் ரொம்ப வருஷம் தபஸ் பண்ணினார், தன்னுடைய கர்மானுஷ்டானத்தை தவறாமல் பண்ணக்கூடியவர். ஒரு நாள் ஒரு நதிக்கரை ஓரமாக போயின்ட்டுருக்கார் இந்த பரதன், நதியில் இறங்கி நீராடணும் அப்படின்னு நதிக்குள்ளே நுழைஞ்சார். நதியில் இவர் நீராடணும் நுழைஞ்ச அதே சமயத்தில் ஒரு கர்ப்பமான பெண் மான், பூரண கர்ப்பம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரசவம் ஆயிடணும், அதுவும் அந்த நதியில் இறங்கி ஜலத்தை சாட்டுன்னு இருக்கு. இவர் பார்த்துட்டே இருக்கார். அந்த சமயத்தில் என்ன நடந்தது, அந்த காடே நடுங்கிற மாதிரி எங்கேயோ சிங்கத்தினுடையதான ஒரு கர்ஜனை கேட்டது. இதை கேட்ட உடனே அந்த கர்ப்பமான பெண் மான் இருக்கே பயந்தது, நதியிலிருந்து கரைக்கு தாவியது, கரைங்க மேலே இருக்கு, தாவியதுனால என்னாச்சு, கர்ப்பமாக இருந்த பெண்மான் ஒரு பெண் குட்டியை பிரசவித்தது, ஈன்றது, கரையில் போய் விழுந்ததே பெண்மான் இந்த சிங்கத்தினுடைய குரலை கேட்டு பயந்தது, பிரசவம் ஆயிருக்கு, அங்கேயே அதுக்கு பிராணம் போயிடுத்து. இந்த மான் குட்டி பறந்திருக்கே அது இந்த நதியில் அடித்து வேகமாக ஓடின்னு இருக்கு, நதியில் நதி ஜலம் இந்த மான் குட்டியை இழுத்துன்னு போயின்னு இருக்கு. பரதன் இந்த ராஜா எல்லாத்தையும் விட்டவர் இதை பார்த்துட்டே இருக்கார். இந்த மான் குட்டி ஜலத்தில் அடித்து ஓடுறத பார்த்தார், அவரை மீறி அவருக்கு துக்கம் உண்டானது, நேர ஓடினார், அந்த மான்குட்டியை எடுத்துட்டார், நேர கரைக்கு வந்தார். இதுவரையும் தப்பு கிடையாது, தன் வயிற்றில் பிறந்த குழந்தையை தாயாரும் தகப்பனாரும்
எப்படி வளர்ப்பார்களோ அதை போல் அந்த மான்குட்டியை வளர்க்க ஆரம்பித்தார். மான்குட்டி கொஞ்சம் நடக்கும், இவரும் மான்குட்டி பின்னாடியே போவார். மான்குட்டி ஆசிரமத்துக்கு வெளியில் கொஞ்சம் மேய போகும், இவரும் மான்குட்டி பின்னாடியே போவார். மான்குட்டி மேயறதுக்காக இங்கிருந்து கிளம்பி வெளியில் போயிட்டு சாயங்காலம் திரும்பி வரும். அது வரைக்கும் இவர் சாப்பிடாமல் இருப்பார். யார்? பெரிய ரிஷி, இந்திரியங்களை அடக்கினவர், ஞானத்தில் உசந்தவர், அனுஷ்டானத்தில் உசந்தவர், ராஜாவாக இருந்தவர், ஐஸ்வர்யத்தை விட்டார், தன்னுடைய பந்துக்களை விட்டார், எல்லாத்தையும் விட்டு வந்தவர். கடைசியில் ஒரு மான் மேலே ஆசையை வச்சார், மானாகவே வந்து பிறந்தார். அவரைத்தான் ஜடபரதர் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? இந்த ஆசை என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் சுகத்தை கொடுக்கக்கூடியது கிடையாது. இதை கேட்டவன் யார் தெரியுமா? திருதராஷ்டிரன் விதுரனை பாண்டவர்கள்ட்ட தூத அனுப்பிச்சிருக்கான். விதுரன் ராத்திரி தான் வந்து சேர்ந்தான். திருதராஷ்டிரனுக்கு மனசுக்குள்ள கவலை, பாண்டவர்கள்ட்ட விதுரன் அனுப்பிச்சோமே என்ன நடந்தது தெரியலையேன்னு. உடனே ஒரு காவலாளியை கூட்டான், விதுரனை கூட்டிட்டு வான்னு சொன்னான். நேராக விதுரன் போனான், திருதராஷ்டிரனை பார்த்தான். விதுரா, சௌக்கியமாக இருக்கியா? சௌக்கியமாக இருக்கேன். போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்தேன். என்ன நடந்தது? நாளைக்கு காலையில் சொல்கிறேன். யார்? விதுரன் சொன்னான். உடனே திருதராஷ்டிரன் கேட்டான், ஹே விதுரா, ராத்திரி முழுவதும் எனக்கு தூக்கமே இல்லையே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டோம். நாம் தான் என்ன சொல்லியிருப்போம், தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருன்னு சொல்லியிருப்போம். அதனால தான் பெருமாள் என்ன பண்ணினான் தெரியுமா, எந்த ஸ்பெஷலிஸ்ட்டையும் நீ போக வேண்டாம், உனக்கு தூக்கம் வரலன்னு என்னுடைய உபன்யாசத்தில் வந்து உட்காந்துக்கோ, தூக்கம் வந்துடுங்கிறான்.